சொல்லு நீ எப்படி இருக்க? ஏன் இவ்வளவு சோகமா பேசுற? லாஸ்ட் இயர் நடந்த எல்லா எக்ஸாம்லயும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். என்ன பண்றதுனே தெரியல இதுக்கு மேல லைஃப்ல. அட, இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணுவாங்களா? இப்படி சோகமா இருப்பாங்களா? லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். நீ லாஸ்ட் இயர் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணன்னு பாரு, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோ. நல்ல ஒரு கோச்சிங் சென்டரா போய் கிளாஸ் சேரு. இப்ப நான் கூட பாரு, விதைகள் ஸ்டடி சென்டர் தான் கிளாஸ் சேர்ந்திருக்கேன். அவங்க கம்மிங் ஏப்ரல் 14th இருந்து குரூப் 4 கிளாஸஸ் போடுறாங்க. நீயும் போய் ஜாயின் பண்ணிக்கோ. நல்லா ட்ரெயின் அப் ஆகு. என்னென்னா மிஸ்டேக்ஸ் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸையும் தவிர்த்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படி, கண்டிப்பா பாஸ் ஆகலாம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சீக்கிரம் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணு. அப்படியா? என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த கிளாஸஸ்ல? சிலபஸ் ஓரியன்ட் கிளாஸஸ் இருக்கும், அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது நம்மளோட செல்ஃப் எவாலுவேஷனுக்காக, அண்ட் இன்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருமே பண்ணாத நம்ம டிஎன்பிசி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு, அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட அப்ரோச் எப்படி மாறி இருக்கும் அதை அனலைஸ் பண்ணி அந்த வேலை நம்மளையும் கொண்டு போகிறாங்க. ஸோ நாளுக்கு நாள் நம்ம அப்டேட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு எடுத்துனா, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோ. அவர் ரொம்பவே பழமையான ஒரு நடிகர் தான், ஆனால் இன்றைக்கும் அவர் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கார். காரணம் என்னன்னு யோசிச்சுப்பார். நாளுக்கு நாள் அவர் அவரை அப்டேட் பண்ணிக்கிட்டார். அதுதான் மிக முக்கியமான காரணம் இன்றைக்கும் அவர் ஸ்டைலாக நடிக்கிறதுக்கு. ஆனால் அவர் கூட நடித்த எத்தனையோ பழைய நடிகர்கள் இன்னைக்கு இடம் தெரியாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எக்ஸாமினேஷன்லேயும் அவங்களோட அப்டேட்டுக்கு ஏற்ற போல நம்மளும் மாறிக்கிட்டே இருந்தால் ஈஸியாக சக்ஸஸ் அடையலாம். என்றைக்கும் நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். இல்லை, நான் அப்டேட்டே பண்ணிக்க மாட்டேன், இருந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஒரு முறையும் நம்ம இப்படி ஃபெயில் ஆகிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தொலைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். ஸோ இங்கே நீ சேர்ந்த அப்படின்னா உனக்கு இந்த அப்டேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஃபீட் பண்ணிடுவாங்க. நீ எங்கேயும் போய் எதையும் தேடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத, லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது, சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணு. ஓகே மீனா, நான் உடனே ஃபோன் பண்ணி அட்மிஷன் போடுறேன். தேங்க்ஸ் மீனா, இப்போதான் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேரும் நல்லா படிப்போம், சீக்கிரம் ஜாப் வாங்கும். தேங்க்யூ ஸோ மச், பாய்.